வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் இங்கிலீஷ் டி20 பிளஸ் சக்சஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் பற்றி பார்க்கும்போது கவுண்டி கிரவுண்ட் ஹோவில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக்கு, அதே நேரத்தில் சேசிங் பிச்சாக இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிறேன். சசெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோட்டையாக இருந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் தோத்ததில்லை. ஒரே ஒரு மேட்ச் டை பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிறேன். சசெக்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எக்ஸில் 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறேன். சசெக்ஸில் ஃபிலிப் சால்ட்டும் லியூக் ரைட் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டாப்லேயே கூட சில மேட்ச் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறேன். லாரி ஈவன்ஸு சூப்பரான பர்ஃபார்மர், ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. இடையில கொஞ்சம் ட்ராப் ஆனார், அதுக்கப்புறம் சூப்பராக அவர் கம்பேக் பண்ணியிருக்காரு. அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் தெரியும் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ணுவார். ஈவன் ஓப்பனிங் கூட சில மேட்ச் விளாண்டு நல்லா விளாண்டுருக்காரு. வேர்ல்ட் கப்லேயே செம்மையான பர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷ் கண்டிஷனில் பண்ணியிருக்காரு. டேவிட் வைஸு சூப்பரான ஒரு பிளேயர், சில நேரத்தில் முன்னாடி இறக்கி விட்றாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லை பவுலிங் ஓவர்ஸும் சில டைம் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. கிறிஸ் ஜோர்டான், வில் பீர், டேனி பிரிக்ஸ், ரீஸ் டோப்ளே, பேக் அண்ட் ஆஃப் அண்ட் ஒல்லி ராபின்சன் அப்படின் மாதிரி அவங்களோட ஸ்ட்ராங் லைன் அப்பாக பவுலிங் இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பேட்டிங்கும் நல்லா சான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்எக்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் வெஸ்லி, கம்ரன் டெல்ஃபோர்ட், ஆடம் வெதர், ரியான் டெஸ்கோத்தே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டாப் ஆர்டர், டேனியல் லாரன்ஸ், பொப்பாரா, பவுல் வால்டர், ஹேமர் அப்படிங்கிற மாதிரி மிடில் ஆர்டர், அமீர் ஆரோன் பியர்டு, ஆடம் ஜாம்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட பவுலிங் யூனிட்டு. இங்கே பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பெருசாக இல்லைனா இந்த யூனிட் அப்படின்ற வகையில் சூப்பரான யூனிட்டு. எனக்கு டெல்ஃபோர்ட் சூப்பரான ஒரு பிளேயர், டெஸ்கோத்தே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளேயர், டேனியல் லாரன்ஸ் செம்மையான பிளேயர், ரவி பொப்பாரா கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருக்காரு, இன்டர்நேஷனல் மேட்ச்சில் செம்மையாக விளையாண்டுருக்காரு. பட் அவ்வளோ பெருசாக இவங்க டீம்லேருந்து வெளியில் வரல. இவங்க டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து செகண்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. வின்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காரணம் என்னென்னா இவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் முகமது அமீர் இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு என்னமா வீசினார் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே விக்கெட் எடுக்கிறதுக்கே தடுமாறுறாரு, ரன்ஸை நிறைய லீக் பண்ணுறாரு அப்படி பார்க்குறோம். ஆரோன் பேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மூணு மேட்சை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பெருசாக அவரும் பர்ஃபார்ம் பண்ணல விளையாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆடம் ஜாம்பாவும் தெரியும் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்த ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இருந்து டீம் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அமீரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ப்ராபப்ளி அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜாஸ்டின் பேக் அண்ட் ஆஃப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க பவுலிங் யூனிட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா பேக் அண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியன் ஸ்குவாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற சான்ஸை என்னமா யூஸ் பண்ணார் அப்படின்றது தெரியும். ப்ராபப்ளி இங்கேயும் அந்த பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். சேஃப் கேப்டனாக டெல்ஃபோர்ட், ஃபிலிப் சால்ட், லியூக் ரைட் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படி பார்க்கும்போது ரவி பொப்பாரா பார்க்குறேன். ரவி பொப்பாரா பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ இல்லை, அவரோட பாயிண்ட்டும் அந்த மாதிரி இருக்குது, இடையில ட்ராப்பும் பண்ணாங்க. ஸோ அவரோட லாங் இன்னிங்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க டாப் ஆர்டர் சுமாராக இருந்துட்டுருக்கு. டெல்ஃபோர்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டுறாரு, அவ்வளோதான், மற்ற மேட்ச்லாம் சுமாராக தான் விளையாண்டுருக்காரு. இந்த டாப் ஆர்டர் சொதப்புற பட்சத்தில் கண்டிப்பாக ரவி பொப்பாரா ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். அந்த நேரத்தில் பவுலிங்கும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், ஒரு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். 11 போகலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கேரி சூப்பரான ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா வீட்டர் எடுத்துக்கோங்க. வீட்டர் நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம், ஏன்னா கேரிக்கு பேட்டிங் சான்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் செகண்ட் டவுன் ஸ்டேஜில் தான் இறங்குறாரு, இவங்க டாப் ஆர்டர் சூப்பராக விளையாடுறதுனால அந்த விஷயத்தை சொல்கிறேன். வீட்டர் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் கேரிக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, நிறைய கேச்சஸ்ஸு ஸ்டம்பிங் அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களோட பவுலிங் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருந்துட்டுருக்கு. பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் 4 பேட்ஸ்மேன் அப்படின் மாதிரி இருக்கிறாங்க, டெல்ஃபோர்ட்டு, லாரன்ஸ் அப்படின் மாதிரி போயிருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் வந்து லாரன்ஸ் எடுத்துகிட்டு வீட்டர் அப்படின் மாதிரி போகலாம். வீட்டர் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படினால எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் லாரன்ஸ் கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பொப்பாரா, டெஸ்கோத்தே அப்படின்ற மாதிரி ஆல்ரவுண்டர் இவங்களோட 4 பிளேயர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இவங்களோட கோட்டையாக அந்த பிச்சு இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் ரைட்டை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன், ஃபிலிப் சால்ட்டை வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். இங்கே வந்து மாற்றி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் இவங்களோட பவுலர்ஸ் யாரையாவது வந்து கேப்டன் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். பேக் அண்ட் ஆஃப் வந்து ட்ரை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன காரணம்னா பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 0 இருக்குது அப்படின்ற மாதிரி 2% தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு வேளை சேஞ்ச் பார்த்து கூட சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. நல்ல விக்கெட் டேக்கர் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கனால ப்ராபப்ளி ஒரு ட்ரை பண்ணலாம். காரணம் இவங்க சைடு வீக்கர் சைடாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இனிஷியல் ஓவர் வீசுவார், ப்ராபப்ளி டெத் ஓவர் 1 or 2 overs அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போகலாம். ஸோ ஜேசன் பேக் அண்ட் ஆஃப் ஒரு நல்ல சாய்ஸாக நீங்கள் கேப்டன் அப்படின் மாதிரி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஒரு கிராண்ட் லீக்கில் நான் சொல்கிறேன், ஸ்மால் லீக்கில் அதை ட்ரை பண்ண வேண்டாம். அது மேபி
பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.